டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட நேம் தாஜ்தி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி மேக்ஸ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 11th சாப்டர் 1 கார்டீஷியன் ப்ராடக்டோட டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நம்பர் 5ல ஃபஸ்ட்டு கான்செப்டையும் ஃபோர்த்து கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வாட் இஸ் ஏ கிராஸ் ஏ கிராஸ் பியோட டெஃபினேஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸியோட டெஃபினேஷன், நம்மளுடைய ஏ கிராஸியோடைய டெஃபினேஷன், செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஏ காமா பி சச் தட் ஏ காமா பி எலமெண்ட் ஆஃப் ஏ. இது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏங்கிற ஒரு செட் எடுத்துட்டு கம்பல்சரி நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ 5th வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ புரியும். ஸோ ஏ கிராஸ் ஏ எப்படி எழுதுன்னு சொல்லி நான் 5th வீடியோவில் சொல்லியிருக்கேன். 5th வீடியோவில் ஏ கிராஸ் பியை பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாடலில் தான் இங்கே ஏ கிராஸ் ஏ, ஏங்கிற செட்டு கூடயே ஏங்கிற செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். நான் ஏங்கிற செட்டு எக்ஸாம்பிளுக்காக 1,2 எடுத்துட்டேன். அந்த 1,2 செட்டு கூடயே 1,2 செட்டவே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தட் இஸ் ஆன்சர் 1,1, செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ். இதோட மீனிங் செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் 1,1, தென் 1,2, தென் 2,1, தென் 2,2. ஸோ இந்த டெஃபினேஷனோட மீனிங் நீங்கள் ஆர்டர் பேர் எழுதணும், செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ். இதை ரெண்டை வச்சு எத்தனை ஆர்டர் பேர் செட்டில் எழுத முடியுமோ அத்தனை ஆர்டர் பேர்ஸையும் செட்டுக்குள்ளே எழுதிடணும். தட் இஸ் கால்டு கார்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இப்போ ஏ கமா பி ரெண்டுமே எதுக்குள்ளே இருக்கணும், எலமெண்ட்டாக ஏவாக இருக்கணும். பாருங்கள், இது ஏ, இது ஏ, அதாவது ஸ்மால் ஏ, 2,2, 1,1, 2,2. ஸோ ஏ எலமெண்ட் ஆஃப் ஏவாக இருக்குது. தென் 1,2, 1,2, தட் இஸ் பி, பி ஆல்சோ எலமெண்ட் ஆஃப் ஏவாக இருக்கணும், எலமெண்ட் ஆஃப் ஏவாக தான் இருக்குது. தேர்ஃபோர் ஏ கிராஸ் ஏனா இவ்வளோ தான், வெரி சிம்பிள். ஸோ ஏ கிராஸ் ஏங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏ கிராஸோட ஏயோட கான்செப்ட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏ கிராஸ் ஏ, என் கிராஸ் என், ஆர் கிராஸ் ஆர், இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சொல்லும் வரும். இதோடைய யூசேஜ் தான் ரொம்ப அதிகம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இதுவே வேறு செட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க கூட நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க, ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். சப்போஸ் 1,2,3 கொடுத்தாங்கன்னா இங்கே 3 வரும், இங்கே 3 வரும். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். தட் இஸ் நோ ப்ராப்ளம். தேர்ஃபோர் ஏ கிராஸ் பியன்னா இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ அதோட டெஃபினேஷன் இவ்வளோ தான். இதில் அடுத்த என்ன விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ, வாட் இஸ் என் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. லாஸ்ட் டைமு என் ஆஃப் ஏ கிராஸ் பியோடைய ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாடல் தான், என் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் ஏ. வாட் இஸ் என் ஆஃப் ஏ? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. என் ஆஃப் ஏ மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் 2 × 2, தட் இஸ் 4. இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் ஏல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் ஏ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் ஏ. ஸோ இது ஒரு கான்செப்ட். செகண்ட், ஸோ இந்த ஏ கிராஸ் ஏல இவ்வளோ தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் சாப்டர் போகும்போது இதோட யூசேஜ் பற்றி நிறைய பார்க்கலாம். சாரி, நெக்ஸ்ட் எக்ஸசைஸில். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இப்படி ஒரு க்வெஸ்சன் நம்ம புக்கில் கேட்டிருக்காங்க, இது பாசிபிளான்னு சொல்லி. நிறையா பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்களும் இதை கண்டுக்க மாட்டேங்குது, இதை வந்து நீங்கள் அவ்வளோக்கா கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் மேபி பப்ளிக்கில் இது கிரியேட்டிவ் சப்ளை கூட கேட்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதை பற்றி பார்ப்போம். அது என்ன? ஏ கிராஸ் ஏ, வாட் இஸ் த டெஃபினேஷன்? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஏ கமா ஏ சச் தட் ஏ எலமெண்ட் ஆஃப் ஏ. இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு க்வெஸ்சன் என்ன கேட்குறான், இஸ் இட் கரெக்ட் டு சே அப்படின்னு சொல்லி நம்ம க்வெஸ்சன் கேட்குறான். இப்படி உன்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நோ. ஏன் நோங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஸ், ஏன் எஸ்ஸுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன சார் ஒரே இதுக்கு ரெண்டு ஆன்சர் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிளை வச்சு தான் சொல்ல முடியும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் இது பாசிபிளானா நோ தான் ஆன்சர். ஆல்வேஸ்
A cross A is equal to A comma A such that A element of A not possible. ஒரு இடத்தை தவிர ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பத்தி பார்ப்போம். ஏன் ஒன்று பார்ப்போம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோலே நம்ம பார்த்தோம் அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால், ஏ ஈக்குவல் டு 1,2 ஒரு செட் இருக்குது. ஸோ ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தோம், அதோட ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா செட் ஆஃப் 1,1, 1,2, 2,1, 2,2 இந்த மாதிரி ஒரு செட்டு கிடச்சிச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ கிராஸ் ஏவோட ஆன்சர் ஏ கமா ஏல இருக்கணும், ஏ எலமெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்ல முடியுமா, இப்படி ஒரு ஆன்சர் சொல்ல முடியுமான்னு கேட்டால் கரெக்டு தான். இந்த இதுக்கு அது கரெக்ட், இது ஏ கமா ஏங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது, இது ஏ கமா ஏங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. பட் இந்த ரெண்டும் ஏ கமா ஏங்கிற ஃபார்மெட்டில் இல்லை, ஏ கமா பிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அதோட மீனிங் என்னன்னு சொன்னால், இந்த மீனிங் இந்த இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டும் சேம். நான் இங்கே 2 போட்டு இங்கே 1 போட்டால் இந்த மீனிங்கை குறிக்காது, ஏக்கமாக ஏங்கிற மீனிங் வராது. 1 போட்டு 2 போட்டாலும் இது ஏ இது ஏன்னு மீனிங் நான் எடுத்துக்க முடியாது. மேக்ஸில் ஏக்கமாக ஏன்னு இங்கே செட் ஆஃப் ஆர்டர் பேரில் எழுதிட்டா கம்பல்சரி சேம் நம்பர் தான் வரணும். தேர்ஃபோர் இந்த மாடலில் ஒரு செட்டு எடுத்துட்டேன்னு சொன்னால் நான் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி பார்த்தேன்னா இப்படி எழுத முடியாது. தேர்ஃபோர் எல்லா செட்டுக்குமே இந்த மாடலில் எழுத முடியுமா, இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கான்னு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நீங்கள் நோன் தான் ஆன்சர் எழுதணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது சார், எஃப்எஸ்ஆர் எஸ் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தேர்ஃபோர் முக்கியமான விஷயம், இப்படி சொல்ல முடியுமானா ஒரு செட்டு தவிர எந்த செட்டுக்கும் இந்த மாதிரி சொல்ல முடியாது, அதாவது இந்த மாடலில் என்னால் சொல்லவே முடியாது. நோ எக்ஸப்ட் ஒன் செட்டு, அந்த ஒன் செட்டு என்னன்னு சொன்னால் ரொம்ப ஈஸி, தட் இஸ் சிங்கிள் டர்ன் செட். ஏதாச்சும் ஒரு சிங்கிள் டேர்ன் செட்டு கொடுத்துட்டு பப்ளிக்கில் 1 மார்க்கில் கேட்கலாம், ஈஸி பாசிபிள் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷனில் ஓ எந்த இடத்துல இது பாசிபிள் சொல்லி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதில் 1 ஆஃப் த ஆப்ஷன் சிங்கிள் டேர்ன் செட்டுங்கிற வேர்டு கொடுக்கலாம். அது எப்படி சார் சிங்கிள் டேர்ன் செட்டுக்கு எஸ்ன்னு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ஒரு சிங்கிள் டேர்ன் செட் எடுக்கிறேன், என்ன செட்டாக வேணால் எடுத்துக்கோங்க. லெட் ஏ ஈக்குவல் டு 1 ஒரு செட் எடுத்துக்கிறேன், இது சிங்கிள் டேர்ன் செட், என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 இருக்கும். இந்த சிங்கிள் டேர்ன் செட்டுக்கு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறேன் நான். வாட் இஸ் ஏ கிராஸ் ஏ? 1 கிராஸ் 1. ஸோ 1 கிராஸ் ஒரே ஒரு செட் ஆர்டர் தான் கிடைக்கும். தட் இஸ் நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன், 1,1 ஒரே ஒரு ஆர்டர் பேர் தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. தேர்ஃபோர் சிங்கிள் டேர்ன் செட்டாக இருந்தால் ஏ கிராஸ் ஏ தான் வரும். இந்த ரெண்டு இந்த ஏங்கிறது எலமெண்ட் ஆஃப் ஏவா தான் இருக்கும். இப்போ இதில் இந்த டெஃபினேஷனில் இந்த சம்மில் ஏவா எலமெண்ட்டாக தான் இருக்குது, 1 எலமெண்ட் ஆஃப் ஏ தான், 2 எலமெண்ட் ஆஃப் ஏ தான், இதை பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல பிரச்சனை, இந்த இடத்துல தான் பிரச்சனை. இதை பார்த்தவொடனே எனக்கு கொடுக்குற மீனிங் சேம் நம்பர், பட் என்னால் இந்த டேர்ம் இந்த செட்டுக்கு இப்படி எழுத முடியுமே ஒழிய இந்த ரெண்டும் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த டெஃபினேஷன் நீங்கள் என்ன பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. அதனால் நல்லா யாமிச்சுங்க, ஏ கிராஸ் ஏ செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பர் ஏ கமா ஏன்னு எழுத முடியுமானா எழுத முடியும், எப்பன்னா சிங்கிள் டேர்ன் செட்டாக தான் முக்கியம். சார் அதில் 1 வரணுமா? தேவையில்லை. சப்போஸ் ஏன்னு மட்டும் வந்திருக்குது எழுதலாம் ஏ கமா ஏ. சப்போஸ் சார் 5 வந்திருக்கு எழுதலாம், தட் இஸ் 5,5. ஸோ நீங்கள் இதில் கன்ஃபியூஷனே ஆகிக்க வேணாம், சிங்கிள் டேர்ன் செட்டாக இருந்தால் இப்படி சொல்ல முடியும். அதர் தென் சிங்கிள் செட், சிங்கிள் டேர்ன் செட் வேறு எந்த செட்டுக்கும் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர் ஆல் ஆர்டர் பர் ஏ கமா ஏன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் என்னோடய கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அது போக இந்த வீடியோ எல்லா ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.